இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாரம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற தலைப்பில் 7 நாட்களாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:1-4. இதில் யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் மேலே வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். இதை குறித்து தான் நான் தியானிக்க இருக்கிறோம். உடனே அவள் அதற்கு என்ன பதில் சொல்கிறாள் என்றால், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்று கூறுகிறாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் ஒரு அற்புதமான புத்தகம் மட்டுமல்ல, அற்புதங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு புத்தகமும் கூட. கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப பாருங்க, குறைவுகளை நிறைவாக்கி, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி, கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றி அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களையும் பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இந்த தீர்க்கதரிசின் மனைவி என்ன சொல்கிறாள் என்றால், எல்லாவற்றிற்கும் இல்லை இல்லை, என்னிடத்தில் இல்லை என்று அவள் என்ன செய்கிறாள், பதில் சொல்கிறாள். பாருங்க, தீர்க்கதரிசின் மனைவி கதை ஃபுல்லா பார்த்தோன்னா அவளுடைய கதை ஃபுல்லா சோகமா இருக்கு. அதை மெதுவா என்ன செய்யறாரு எலிசா தீர்க்கதரிசி, கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் என்னெல்லாம் இல்லைன்னு சொல்ற பாருங்க, என்கிட்ட கணவன் இல்லை, என்னிடத்துல அவர் இறந்து போயிட்டாரு, வீட்டுல பணம் இல்லை, கடன்காரனுக்கு செலுத்த எந்த விதமான நிர்வாகமும் என்கிட்ட இல்லை, கடனை கொடுத்தவங்கள என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை அடிமையாக்கும் பொருட்டு மீட்க வந்திருக்காங்க, அதுக்கு எனக்கு மீட்க வழியே இல்லை, எங்களுக்கு உதவ ஒருவருமே இல்லை. அவளுடைய கதை எல்லாமே இல்லை 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 என்றே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம நினைச்சிரோம் அப்படின்னா, என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, என்கிட்ட தாளந்து இல்லை, என்னிடத்துல அபிஷேகம் இல்லை, என்னிடத்துல எதுவுமே இல்லை, என்னுடைய திருமண வயதில் என்னிடத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, எனக்கு கெட்டி கொடுக்கறதுக்கு தேவையான வருமானம் இல்லை, பிசினஸ்ல எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். தேவன் இப்ப உங்களை பார்த்தன்னு கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதே போல இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன கேட்கிறார் அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறா. உடனே அவ அழகா பதில் சொல்றா பாருங்க, என்னிடத்தில் 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்று என்ன செய்கிறாள், பதில் சொல்கிறாள். இன்றைக்கு இந்த எண்ணெய், 1 குடம் எண்ணெய், இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எண்ணெய் வந்து என்னதுக்கெல்லாம் பயன்பட்டுக்குன்னா, கொஞ்ச அளவு எண்ணெய் இருந்தால் போதும் அது அபிஷேகத்துக்கு பயன்படுகிறது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும் அதை ஜபம் பண்ணி பூசுனா வியாதி குணமாகிறது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும் அதை ஜபம் பண்ணி நம்ம எடுத்து உட்கொண்டுக்கிட்டா அதை என்ன செய்து நமக்கு சுகமாக்கும் வல்லமை நமக்கு தருகிறது. அந்த எண்ணெயுடைய வல்லமை மிகப்பெரியது. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீத அபிஷேகம் பண்ணும்போது அவனை ராஜாவாக்கிய ஒரு பெரிய அபிஷேக தைலமும் அதுதான். அப்போ இந்த எண்ணெய் வந்து நினைச்சாங்க அப்படின்னா, கடவுள் சொல்றார் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக, அந்த தீர்க்கதரிசின் மனைவிட்ட சொல்றாரு, அந்த எண்ணெய் என்ன செய்ய அப்படின்னா, நீ அப்படியே வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் அயலாக இருக்கிற எல்லாத்துட்டையும் போய் அவங்ககிட்ட இருக்கிற வெறுமையான பாத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டு வா, வாங்கிட்டு வா. அப்படியே என்ன செய்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களும் அவளும் சேர்ந்து எல்லார் வீட்டில் இருக்கிற எல்லா வெறுமையான பாத்திரங்களையும் வாங்கி அவங்க வீட்டில் கொண்டு வச்சுட்டு, சின்ன டம்ளர் முதற்கொண்டு வாங்கி கொண்டு வச்சுட்டு, கடவுள் அவங்களுக்கு சொன்ன பிரகாரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெய் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு பாத்திரத்துலேயே ஊற்றுறாங்க. அந்த பாத்திரம் அப்படியே நிரம்பி 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 நிரம்பி
கடைசியில் அந்த சின்ன பாத்திரம் வரைக்கும் எண்ணெய் பாத்திரமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வரும்போது அந்த எண்ணெயை சேர்ந்துட்டு நின்று விட்டது. இன்றைக்கு தேவன் நமக்கு வந்து நிறைய ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெறுமையான பாத்திரமாக இருக்குது. தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க, அறிந்து தேவனுடைய அன்பை உணராதவர்களாக, கனி இல்லாத ஜீவியம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க, தேவனை அறியாத நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. அந்த பாத்திரத்தை நிரப்பக்கூடிய அபிஷேகத்தின் வல்லமை உங்ககிட்ட இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு வல்லமையாக, உங்களுக்குள்ள ஒரு எண்ணெயின் அபிஷேகமாக, ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, அது இருக்கிறது. அதை நீங்க என்ன செய்யணும், அதை தேவனிடம் கொடுக்க வேண்டும். அந்த எண்ணெய தேவனிடத்துல கொடுக்கும் போது அது அவங்க அறை வீட்டை பூட்டி கொண்டு நின்று ஜெய போது அவங்களுக்கு என்ன அற்புதம் நடக்குது. நீங்களும் இன்னைக்கு அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அபிஷேகங்கிற தைலம் என்ன செய்யும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அநேக பாத்திரங்களை நிரப்பக்கூடியதா காணப்படும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு பாடுற தாளந்து இருக்கு, கீபோர்டு வாசிக்கிற தாளந்து மட்டும்தான் இருக்கு, எனக்கு ட்ரம்ஸ் பிளே பண்ற தாளந்து மட்டும்தான் இருக்கு, எனக்கு வரைகிற தாளந்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு தாளந்தா இருந்தாலும் நாம் அதை தேவனுக்காக நாம் கொடுக்கும் போது அந்த அபிஷேகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு பாத்திரத்தையும் முழுமையாக நிரப்பும். அந்த அபிஷேகம் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டதும் அல்லாமல் கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமாக அந்த பாத்திரத்தை மாற்றும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த தாளத்துல தாளந்து நயாங்கிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே என்ன செய்யுங்க, தேவனிடத்துல கொடுங்க. கடவுளே எனக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு மங்கி போயிட்டு என்கிட்ட கொஞ்சம் அபிஷேகம் மட்டும்தான் இருக்கு கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்படுறீங்களா, அதை தேவனிடத்துல கொடுக்கும் போது இந்தியாவில் இருக்கிற பல கோடி ஜனங்களையும் நிரப்பக்கூடிய அபிஷேகம் உங்களிடத்திலிருந்து என்ன செய்யும், பொங்கி எழும்பி வரும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தர இன்றைக்கு தேவன் உங்களை நோக்கி பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு, அது குறைவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாததாக இருந்தாலும் நீங்க தேவனிடத்தில் கொடுக்கும் போது தேவன் அதை என்ன செய்வார், ஆசீர்வதித்து பல பேருக்கு அது நிரம்பி வழியும் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். சிலவங்க பாருங்க, பேசிட்டு இருக்க உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன் எனக்கு கவலை எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் உங்களுடைய நாவில் என்ன வச்சிருக்காங்க, கிருபையும் ஆரோக்கியமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அதை தேவனுக்காண்டி நீங்க கொடுக்கும் போது தேவன் உங்களை என்ன செய்வார், எடுத்து பயன்படுத்துவார். நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாள்ல நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை நம்ம தேவனிடத்துல இன்று நாள்ல நாங்க அர்ப்பணிப்போம். நான் கடவுளே என்ன நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. என்னுடைய அபிஷேகம் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நிரம்பி வழியத்தக்கதாக என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாம் நினைச்சியும் கொடுப்போம். தேவனிடத்தில் கொடுக்கும் போது தேவன் பலவிதமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பலருக்கும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோசிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, பிள்ளைகள் தங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகளை உம்முடைய பாதத்திலே தருகிறாங்க தகப்பனே. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பலருக்கு ஆசீர்வாதமாக பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க ஜொலிக்க தேவன் கிருபை பாராட்டும்படிக்கா ஜெபிக்கிறோம். தெய்வீக வல்லமை தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் நீ இப்பொழுது இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பலருக்கு பிரயோஜனமாக எழும்பி பிரகாசிக்கும் வல்லமையின் அபிஷேகம் கடந்து வரும்படிக்கா ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசும் போதும் தகப்பனே, நாங்கள் கொடுக்கும் போதும், எங்களுடைய தாளந்துகளை உபயோகிக்கும் போதும் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம் கடந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்து பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.